சேலம் சிவராஜ் சித்தா ஹோமியோபதி நேச்சுரோபதி யோகா மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு ஃபீஸ் ஒன்லி கான்டாக்ட் 9842721500. தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு கணக்குகளின்படி கட்சிகளின் வருவாய் விவரத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள 8 தேசிய கட்சிகளில் ஆளும் பாஜக தான் பணக்கார கட்சிகளில் முதலிடத்தில் உள்ளது. பாஜக கடந்த ஆண்டில் 1917 கோடி ரூபாயும் அதற்கு முந்தைய ஆண்டில் 752 கோடி ரூபாயும் வருமானம் ஈட்டியுள்ளது. அடுத்த இடத்தை 633% வளர்ச்சியுடன் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பிடித்துள்ளது. கடந்த ஆண்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வருவாய் 74 கோடியாக இருந்த நிலையில் அது தற்போது 545 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதே போன்று மாநில கட்சிகளின் பட்டியலில் 318.75 கோடி ரூபாய் வருவாயுடன் திமுக முதலிடத்தை பிடித்துள்ளது. மல்யுத்த வீரர்களின் பிரச்சனை என்பது பிரதமர் நரேந்திர மோடியுடனோ அமைச்சர் ஸ்மிருதி இரானியுடனோ அல்லது பாஜகவுடனோ அல்ல, ஒரு கூட்டமைப்பின் தலைவருடன் தான் என்று மல்யுத்த வீராங்கனையும் பாஜகவை சேர்ந்தவருமான பபிதா போகத் தெரிவித்துள்ளார். மேலும் தங்களின் சுயலாபத்திற்காக வீரர் வீராங்கனைகளை வைத்து அரசியல் செய்வதை காங்கிரஸ் கட்சி நிறுத்த வேண்டும் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பாலியல் தொந்தரவு தொடர்பாக மல்யுத்த வீரர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இவரின் இந்த கருத்து அரசியல் வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் பெண்களின் பாதுகாப்பு சூழல் குறித்து ஆய்வு செய்ய நேற்று அதிகாலை 3 மணி அளவில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை அருகே நின்று கொண்டிருந்த டெல்லி மகளிர் ஆணைய தலைவர் சுவாதி மாலிவாலை அந்த வழியாக காரில் வந்த போதை ஆசாமி ஒருவர் காரில் இழுத்து செல்ல முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக சுவாதி மாலிவால் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டதை தொடர்ந்து பலரும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த டெல்லி காவல்துறையினர் குற்றவாளியை கைது செய்தனர். செங்கடல், மாடத்தி போன்ற ஆவண திரைப்படங்கள் மூலம் பலரது கவனத்தையும் ஈர்த்தவர் ஆவணப்பட இயக்குனர் லீனா மணிமேகலை. ஜூலை 2 தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்து கடவுளான காளி ஒரு கையில் LGBT கொடியும் மற்றொரு கையில் சிகரெட்டுடன் நிற்பது போல திரைப்பட போஸ்டரை வெளியிட்டார். இந்த படம் மத உணர்வுகளை புண்படுத்துவதாக கடுமையான எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் அரஸ்ட் லீனா மணிமேகலை என பலர் சமூக வலைதளங்களில் பதிவு செய்ய தொடங்கினர். பல மாநிலங்களில் வழக்குகள் பதியப்பட்டு இவருக்கு எதிராக மத்திய அரசின் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரி லீனா மணிமேகலை சார்பில் கடந்த 11 உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு இயக்குனர் லீனா மணிமேகலைக்கு எதிராக டெல்லி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் பதியப்பட்டுள்ள 6 எஃப்ஐஆர்கள் மற்றும் மத்திய அரசின் லுக் அவுட் நோட்டீஸ் மீது நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். பெங்களூரிலிருந்து தென்காசி மாவட்டம் ரெட்டியார்பட்டிக்கு கடத்தப்பட இருந்த 1 டன் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவில்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் கயத்தாறு டோல்கேட் அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட 1 டன் புகையிலை பொருட்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்த போலீசார் கார் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் உள்ள தனது வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தொடர்பாக பிரதமரை சந்திக்காமல் இந்த விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆலோசனை வழங்க வேண்டும் என மத்திய சட்டத்துறை அமைச்சர் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கை வைத்தது புரியாத புதிராக உள்ளது என தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், யாரிடம் என்ன கோரிக்கை வைக்க வேண்டும் என தெரியாமல் முதலமைச்சர் தள்ளாடுகிறார் என தெரிவித்தார். மேலும் மாநில அந்தஸ்து தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி பிரதமரை சந்தித்தாரா என்று கேள்வி எழுப்பிய அவர், புதுச்சேரி மக்களை என்ஆர் காங்கிரஸ் அரசும் பாஜகவும் ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டினார். பொது இடங்களில் மது அருந்துவது சட்டப்படி குற்றம் என்பதால் டாஸ்மாக் மதுபான கடைகள் மற்றும் பார்கள் மூடப்பட்ட பிறகு பொது இடங்களில் மது அருந்துவதை முறைப்படுத்த உத்தரவிட வேண்டும் என தொடரப்பட்ட பொதுநல மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பதிலளிக்க ஏற்கனவே டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் தாக்கல் செய்த பதில் மனுவில் டாஸ்மாக் மதுக்கடைகள் திறக்கும் மற்றும் மூடும் நேரம் என்பது முழுக்க முழுக்க அரசின் கொள்கை முடிவு என்றும் அதில் தலையிட முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் பார்கள் செயல்படும் நேரத்தை 10 மேல் நீட்டிக்க அரசு பரிசீலித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து டாஸ்மாக் கடைகளை 30 முன்பே மூடுவது குறித்து அரசின் கருத்தை அறிந்து தெரிவிக்கும்படி அரசு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தனர்.
மதுரை நரிமேடு பகுதியில் உள்ள ஜோதி மேல்நிலைப்பள்ளியில் ரத்த சோகை பாதித்த ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவி தலைமுடிக்கு ரிப்பன் சரியாக அணியவில்லை என்று பள்ளி ஆசிரியை பள்ளி வகுப்பறையை விட்டு வெளியே வெயிலில் 2 மணி நேரம் நிற்க வைத்துள்ளார். பள்ளியில் இருந்து வீடு திரும்பிய அந்த பள்ளி மாணவி தலைவலி அதிகம் இருப்பதாகவும் காய்ச்சல் இருப்பதாகவும் தனது பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்துள்ளனர். இதுகுறித்து ஆளும் கட்சிக்கு தொடர்புடைய ஜோதி மேல்நிலைப்பள்ளி நிர்வாகத்திடம் கேட்டதற்கு எங்கள் பள்ளியின் விதிமுறையை உங்களுக்காக மாற்ற முடியாது, இது எப்போதும் நடக்கக்கூடிய விஷயம்தான் என கேஷுவலாக தெரிவித்தது பெற்றோரை கொதிப்படைய செய்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடிகர் விஜயின் வாரிசு மற்றும் அஜித்தின் துணிவு திரைப்படங்கள் வெளியாகின. கடந்த 11ஆம் தேதி அன்று மதுரை மாவட்டத்தில் உள்ள 34 திரையரங்குகளில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தவிர்த்து நள்ளிரவு மற்றும் அதிகாலை 4 மணிக்கு துணிவு மற்றும் வாரிசு திரைப்படங்கள் அனுமதியின்றி திரையிடப்பட்டதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அந்த நோட்டீஸில் 15 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்கப்படவில்லை என்றால் தமிழ்நாடு திரையரங்கு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி திரையரங்கின் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.